பழங்குடியினர் சாதிச்சான்று கேட்டு திருவண்ணாமலை கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குருமன் சீன மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை தண்டராம்பட்டு செங்கம் தானிப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான குறுமன் சீன மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் எஸ் டி குறுமன்சு பழங்குடியினர் சாதி சான்று வழங்கக் கோரி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சுமார் முன்னூறு பேர் திருவண்ணாமலை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று காலை முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் தோல்வியடைந்த நிலையில் விடிய விடிய காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்தது பள்ளிகள் திறந்த நிலையில் மாணவர்கள் சாதி சான்றிதழ் இல்லாமல் அவதிப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாங்கள் இப்போ வந்து நைட்டு வந்து தூங்க போகிறோம் இவங்க வந்து தர மாட்டேங்கிறோன்றாங்க நாங்கள் எப் அவங்க எப்போ தராங்களோ அது தெரியும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் மிஸ் வந்து கேட்குறாங்க நீ என்ன ஜாதி சர்டிவிகேட்லாம் வந்து கேட்குறாங்க அதனால் நாங்கள் வைன்பவத்துக்கு வந்துக்கிறோம் அவங்க தர மாட்டேங்கிறாங்க ஜாதி சர்டிஃபிகேட் இல்லைனா வெளியே தொத்துடுறாங்க எனக்கு எஸ்டின் என்று சர்டிஃபிகேட் தான் வேணும் அதனால எது வரைக்கும் அது இருப்போம் போராட்டம் தான் தர வரைக்கும் இப்பொழுது பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் தாய்மார்கள் அனைவரின் முன்னிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பள்ளி படுகிற பசங்களுக்கு இந்த மாவட்டத்தில் ஐயாயிரம் குழந்தைகளுக்கு ஜாதி சான்று தேவைப்படுகிறது உடனடியாக அந்த ஜாதி சான்று வழங்கினாதான் மேல் படிப்புக்கு போறதுக்கு அவங்க தடை தடையாக மேல் மேல்படிப்படி போக முடியும் இந்த போராட்டம் எங்கள் குழந்தையுடைய வாழ்வாதாரத்தின் நலன் கருதி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதனிடையே தங்களுக்கு எஸ் டி குருமன்சு பழங்குடியினர் சாதி சான்று வழங்க வேண்டும் என்று கூறி முன்னூற்றுக்கு மேற்பட்ட குருமன் சீன மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்திலேயே காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர் அங்கேயே இரவு உணவு சாப்பிட்டும் படுத்து உறங்கியும் தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க